ஹே கைஸ் வெல்கம் டு நானியா ஸ்டுடியோ. நான் இன்னைக்கு உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, லெட்டரிங் ஆர்ட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர்வான க்ரீட்டிங் கார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மினி பெயிண்டிங் வேணும். மினி பெயிண்டிங் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா, நம்ம நானியா ஸ்டுடியோவில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பெயிண்டிங் ரிலேட்டடாக இருக்குது. நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள், க்ரியேட்டிவாக பெயிண்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எழுதுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் பென் வேணும். இந்த ப்ரெஷ் பென் வந்து எல்லா கடைகள்லேயுமே இருக்கும். இது வந்து கேம்லின் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன கலர்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, ரெட், ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் கலர்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், லெட்டரிங் ஆர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது கிட்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஓகே, அவங்க வந்து எப்போவுமே எழுதிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்க ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கும், எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் பெரியவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக அவங்கெல்லாம் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஒர்க்ஸ் வீட்டில் பண்ணிகிட்ருப்போம், வெறுமனே நம்ம எழுதுறதை மட்டும் பண்ண மாட்டோம், நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், தென் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரஷ் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே போகும்போது தின்னான லைனில் எழுதணும். மேலேருந்து கீழே வரும்போது திக்கான, அதாவது பட்டையான லைன்ஸில் இருக்கணும். அது நீங்கள் வந்து எப்படி வேணால் போட்டுக்கலாம். கோடு போட்டாலும் நீங்கள் அதே சேம் ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். தென் கர்வ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி வளைச்சி போட்டிங்க அப்படின்னாலுமே வந்து சேம் ரூல் தான். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கிறேன். அது மேலேருந்து கீழே வரும்போது, கீழேருந்து மேலே போகும்போது தின்னான லைன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு மார்னிங் சீன் இருக்கிறதுனால, ஒரு சேவல் வந்து காலையிலே எல்லோரும் எழுப்பி விடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக நான் வந்து மார்னிங் வைப்ஸ் அப்படி தான் இன்றைக்கி எழுத போகிறேன். இதில் வந்து மார்னிங் அப்படின்னு எழுதிட்டுருக்கிறேன். நான் இந்த காலிகிராஃபி ஸ்டைலில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யோசித்தீங்க அப்படின்னா, நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். அதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், இதை ஞாபகப்படுத்துறது தான் ஒருத்தங்க வேணும். அதான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் சூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்டிங் வந்து மார்னிங் ரிலேட்டடான பிக்சர் இருக்கிறதுனால நான் மார்னிங் வைப்ஸ் எழுதுகிறேன். நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாப்பி பர்த்டே எழுதலாம், இல்லை பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ் எழுதலாம், இல்லை நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ, இல்லை உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்டு, எனக்கு டெய்லி பார்த்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ். நான் இப்போ வந்து லைட்டான கலரில் வந்து அந்த லெட்டர்ஸ் எழுதுனதுனால இப்போ வந்து ஷேடிங் கொடுக்கறதுக்கு வந்து நான் டார்க்கான கலர் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே ரைட் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ்க்கு ரைட் சைடில் மட்டும்தான் நாம் வந்து ஷேட் கொடுக்கலாம், இல்லை டபுள் லைன் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட லெட்டர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.